கிருபையே மாறாத நல்ல கிருபையே, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்தி உங்கள் யாவரும் இந்த கிருபையுள்ள வார்த்தை நிகழ்ச்சிக்கு வரவேற்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். பிள்ளைகளுக்கு வாழ்வின் தரங்களை பற்றி, வாழ்வின் மதிப்புள்ள குணங்களை பற்றி போதிக்க வேண்டும் என்று ஒரு தொடர் பாடத்தை நாம் படித்து கொண்டே இருக்கின்றோம். ஏனென்றால் இன்றைய உலகிலே பிள்ளைகள் சந்திக்கிற பிரச்சனைகளில் வாழ்வின் தரங்கள் குறைந்த சமுதாயத்தை பார்ப்பதினாலே அவர்கள் தங்கள் எதிர்காலத்தை தீர்மானிப்பதிலே உலகத்திலிருந்து சில காரியங்களை அடாப்ட் பண்ணிக்கிறாங்க, தங்களுக்குன்னு எடுத்துக்கொள்கிறார்கள். ஆனபடியினாலே தெய்வீக நம்பிக்கையுள்ள ஒவ்வொரு கிறிஸ்தவ குடும்பத்தும், தெய்வ பக்தி நிறைந்த எல்லா குடும்பத்திலும் தங்கள் பிள்ளைகளுக்கு இந்த வாழ்வின் மதிப்புகளை பெற்றார் அவர்களுக்கு போதிக்க வேண்டியது அவசியமானதாக இருக்கின்றது. ஒரு 12 தலைப்புகளை தெரிந்து கொண்டு அதை பிள்ளைகளுக்கு நீங்கள் போதியுங்கள் என்று நான் உங்களுக்கு கடந்த பாடத்தில் சொல்லியிருக்கிறேன். அந்த 12 பற்றிய குறிப்பை மாத்திரம் சொல்லிவிட்டு இந்த நாளிலே நாம் எதை படிக்க இருக்கிறோம் என்று நாம் கவனிப்போம். பிள்ளையானவனை நடத்த வேண்டிய வழியிலே நடத்து, அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான் என்று வேதவசனம் சொல்லுகிறது. நேர்மையை பிள்ளைகளுக்கு போதியுங்கள், தைரியத்தை பிள்ளைகளுக்கு போதியுங்கள், சமாதானம் செய்கிறவர்களை கிறிஸ்து சொல்லுகிறார் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார் என்று சொன்னபடினாலே சமாதானம் செய்கிற பிள்ளைகளாய் இருக்க நாம் அவர்களை வளர்ப்போம். தற்சார்புள்ளவர்களாய், ஆற்றல் வளம் உள்ளவர்களாக, சுய ஒழுக்கம் உள்ளவர்களாக, தங்களை சீர்படுத்திக் கொள்ளக்கூடியவர்களாக, மெய்யான பற்று உள்ளவர்களாக, தன்னடக்கமும் கற்புடைமையும் உள்ள பிள்ளைகளாக, பொறுப்புக்குரிய நம்பத்தகுந்தவர்களாக, விசுவாசம் உள்ள பிள்ளைகளாக, மரியாதை கொடுக்கிற பிள்ளைகளாக, அன்பு நிறைந்தவர்களாக, உணர்ச்சி மிகு, உணர்ச்சி வயப்படும், அதை சரியான விதத்தில் பயன்படுத்துகிறவர்களாக, தோழமையான, இரக்கமான, கருணை நிறைந்தவர்களாக, நீதியும் தயவும் உள்ள பிள்ளைகளாக நம்முடைய பிள்ளைகளை வளர்க்கும் பொழுது, அவைகளை சொல்லிக் கொடுத்து வளர்க்கும் பொழுது, அவைகளை பயிற்சி கொடுத்து நாம் அவர்களை வளர்க்கும் பொழுது, வாழ்வினுடைய மதிப்பு மிக்கவைகளை, தரமுள்ள குணங்களை நம்முடைய பிள்ளைகள் கற்றுக்கொண்டு தாங்களும் இந்த சமுதாயத்திற்கு பயனுள்ளவர்களாக அது அவர்களை மாற்றும் என்பதை நாம் மறந்து போய்விடக் கூடாது. நீதிமொழிகள் 22:6, பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து, அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான். அருமையானவர்களே, பிள்ளைகளை பெற்றார் தான் நடத்தணும், பிள்ளை தானா கத்துக்கும் அப்படின்னு சொல்லி யாருமே சொல்லாதீங்க. பிள்ளை தானா கத்துக்கணும், நம்ம எதுக்கு பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பணும்? பிள்ளை தானா கத்துக்கணும், நாம எதுக்கு சோறு ஊட்டணும்? பிள்ளை தானா கத்துக்கணும், நாம எதுக்கு அதுக்கு உடை உடுத்தி விடணும்? அப்படி என்றால் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் பெற்றார் பயிற்சி கொடுக்க வேண்டிய, சமுதாயத்தை பயிற்சி கொடுக்க வேண்டிய, நண்பர்கள் பயிற்சி கொடுக்க வேண்டிய அல்லது கற்றுக்கொள்கிற ஒரு சூழ்நிலையில் தான் மனிதன் இருக்கின்றான். ஆனபடினாலே பிள்ளைகளுக்கு தைரியத்தை கற்றுக் கொடுப்போம், முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. முதல்ல தைரியம்னா என்ன அப்படின்றத நாம யோசித்து பார்ப்போம். வழக்கம் போல குறிப்பெடுத்துக் கொள்ளுங்கள், சொல்லுகிற காரியங்களை கவனியுங்க. வீட்டில் எதை தயவுசெய்து பயிற்சி பண்ணி பாருங்க. விபிஎஸ் கிளாஸ்ல, சில்ட்ரன்ஸ் கிளாஸ்ல, சண்டே ஸ்கூல் சில்ட்ரன்ஸ் கிளாஸ்ல, யூத் கிளாஸ்ல, அடல்ட்ஸ் கிளாஸ்ல, சிறியவங்க பெரியவங்க எல்லாரும் கூடி படிக்கின்ற வேத ஆராய்ச்சி பண்ணுகிற வகுப்புகளிலே இந்த தலைப்புகளை நீங்கள் தியானம் செய்யும்படி. அதனாலே நம் குடும்பம், தனிப்பட்ட வாழ்க்கை, சபை, சமுதாயம் ஆசீர்வாதம் உள்ளதாக இருக்க வேதம் நிச்சயமாக நமக்கு உதவி செய்யும். தைரியம் என்றால் என்ன? கடினமான, சிரமமான காரியங்களை சமாளிக்க பிள்ளைகள் தங்களை வளர்த்து கொள்வது தைரியம். கடினத்தை பார்த்து, பிரச்சனையை பார்த்துட்டு விட்டுட்டு ஓடிடக்கூடாது.
பொதுவாக ஒரு விஷயம் சொல்லுவார்கள், இது துவக்கத்தில் இப்படி சொல்வது எவ்வளவு சரி என்று தெரியவில்லை, இருந்தாலும் யோசிங்க. கல்யாணம் பண்ணி கொஞ்ச நாளே புருஷன் பொண்டாட்டி பிரிஞ்சிடுறாங்க. இதுக்கு என்ன காரியம்னா, கோழைகள் அவர்கள், தைரியமற்றவர்கள் அவர்கள், தான் கோழை முதுகெலும்பு இல்லாதவன் அல்லது ஒரு தைரியமற்றவள், தான் ஒரு கோழைன்னு ஒத்துக்கொள்ள தைரியம் இல்லாதவங்க, கணவன் சரியில்லை, மனைவி சரியில்லை, அவங்க புத்தி சரியில்லை, அவங்க பழக்கம் சரியில்லை அப்படின்னு சொல்லி பேசுவாங்க. ஆனால் உண்மையான தைரியசாலி என்பவர்கள் வாழணும்னு திருமணம் பண்ணிட்டோம், கடைசி வரைக்கும் நின்று போராட்டத்தை சந்திச்சு வாழ்க்கைய வாழ வேண்டிய தரத்தின்படி வாழ்ந்து வெற்றி பெறுவோம் என்று இருக்க முடியாதவர்களால் தான் இந்த நிலையை அடைகிறார்கள். ஆனபடியினாலே தைரியம் மிகவும் அவசியமான ஒன்றாக இருக்கிறது. தைரியம் பெரும் கூட்டம் அதை பின்பற்றாமல் இருந்தாலும், நன்மையானவற்றை ஒரு பெரிய கூட்டம் செய்ய தடுத்தாலும், செல்வாக்கு உள்ளவர்களும் இன்ஃப்ளூயன்ஸ் உள்ளவர்களும் மெஜாரிட்டியா இருக்கிறவர்களும் அவர்கள் நம் மீது செல்வாக்கு செலுத்துவதனாலே அடிபணியாமலும் அவர்களுக்கோ அல்லது அவைகளுக்கோ நான் இதுக்கெல்லாம் ஒத்து போக மாட்டேன் என்று இல்லை என்று சொல்லுகிற, பதில் சொல்லுகிற, பதில் செய்கிற அந்த நிலைக்கு, அந்த மனோநிலைக்கு, அந்த செயலுக்கு பெயர் தைரியம். கூட்டத்தோட சேர்ந்து நானும் ஆமா போடுறேன் அப்படின்றது அல்ல. எனக்குன்னு வாழ்வின் தரம்னு ஒண்ணு இருக்கு, அந்த தரத்தை தேவனுடைய வார்த்தையின்படி அமைத்திருக்கிறேன், ஆனபடினாலே நான் இப்படி நிற்பேன், அப்ப எல்லாரும் என்னை விட்டுட்டு போயிருவாங்களே, நான் தனிமரம் ஆயிருவேனே அப்படின்னு யோசிக்கும் பொழுது தன்னுடைய முடிவுக்கு காரணத்தை அறிந்து கொண்டு செயல்படுத்த மனிதன் கொள்கிற எண்ணமே தைரியமாகும். தூய்மையான சத்தியத்திற்கு, கடவுளுடைய உபதேசங்களுக்கு, கடவுளுடைய அந்த தரத்திற்கு ஒத்து போவது, எல்லாருக்கும் ஏத்த மாதிரி அல்ல, சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி அல்ல, அல்லது தூய்மையான சத்தியத்தின்படியான அதை செய்ய வசதி வாய்ப்புகள் இல்லை என்றாலும் அதை தொடர்ந்து செய்வது தைரியமாகும். ஒரு உதாரணம் காந்தியை எடுத்துக்கொள்ளலாம், ஒரு உதாரணம் வேதாகமத்தில் சொல்லப்பட்ட முதல் நூற்றாண்டு கிறிஸ்தவர்களை எடுத்துக்கொள்ளலாம். சிதறி போனவர்கள் எங்கும் தெரிந்து சுவிசேஷ வசனத்தை பிரசங்கித்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சுற்றி இருக்கிற சூழ்நிலையும் வாய்ப்புகளும் அவர்களுக்கு அதை அமையவில்லை, ஆனால் தங்கள் கொள்கையிலே அவர்கள் உறுதியுள்ளவர்களாக இருந்தார்கள் என்று வசனம் சொல்லுகிறது. அப்போஸ்தலர் 8:4, சிதறி போனவர்கள் எங்கும் தெரிந்து சுவிசேஷ வசனத்தை பிரசங்கித்தார்கள். வசதி வாய்ப்பு இல்லைனாலும் ஒரு தைரியசாலி சத்தியத்திற்காக உண்மைக்காக அதை செயல்படுத்தக்கூடியவர்களாக இருப்பார்கள். எதிலே சிக்கி கொண்டோம், நமது சுய அறிவே அதை தவறு என்று சொல்லும் பொழுது, ஏதோ ஒன்றுல நாம சிக்கிக்கிட்டோம், நாம கற்றுக்கொண்ட போதனையும் நாம் வளர்க்க பெற்ற வளர்ப்பும் அதை தவறு என்று சொல்லும் பொழுது, தீமை என்று சொல்லும் பொழுது, ஐயோ ரொம்ப நாள் பழகிட்டேன், இதையே எல்லாரும் என்னை சும்மா தப்பு தப்புன்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஜமாளிச்சுக்கிட்டு அதை தொடர்வது அல்ல, மாறாக என் அறிவும் நான் கற்றுக்கொண்ட போதனையும் அது தவறு என்று சொல்லும் பொழுது அதை விட்டு வெளியே வருகிற அந்த துணிச்சல் இருக்கு பார்த்தீர்களா, அதற்கு பெயர் தான் தைரியம். உதாரணமாக ஆதியாகம புஸ்தகத்திலே யோசேப்பு என்ற நபரை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. பைபிளிலே எஸ்தர் என்ற புஸ்தகத்திலே எஸ்தர் என்ற மொர்தெகாய் வீட்டில் இருந்த அந்த பெண்மணி ராஜாவை சந்திக்க போனாலே அவளை பற்றி சொல்லப்படுகிறது. அப்ப வேண்டாம் தீமைன்றதை தூக்கி எறிஞ்சிட்டு வெளியில வர, நன்மை செய்ய போவதற்காக வருகிற சவால்களை சந்திக்கிற அந்த நிலைக்கு பெயர் தைரியமாக இருக்கிறது. பிள்ளைகளுக்கு தைரியம் தானா வராது, அதை போதிக்க வேண்டும், அதை மனதிலே பதிய வைக்க வேண்டும். அதை பதிய வைக்க பல வழிகள் உண்டு, அந்த குறிப்புகளை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். கரப்பாம்பூச்சை பார்த்தா பயம், தன்னிழலையே பார்த்து பயம், இருட்டை பார்த்து பயம், அப்ப இதெல்லாம் உண்டாக்கப்படுகிறது. கவனிச்சிங்களா, சும்மானாலும் ஒரு குழந்தை பிள்ளை கரப்பாம்பூச்சியெல்லாம் பார்த்து பயப்படாது, ஒரு குழந்தை வந்து நிழலை பார்த்தெல்லாம் பயப்படாது, கரப்பாம்பூச்சி கடிச்சிரும் அப்படின்னு சொல்லி பயத்தை உண்டாக்குறோம், நிழல பாத்தியா பூச்சாண்டின்னு சொல்லி பயத்தை உண்டாக்குறோம். அதே போல பிள்ளைகளுக்கு இப்படி இருப்பது தைரியம் என்று சொல்லி தைரியத்தை வளர்க்கணும், போதிக்கணும்.
எதுவுமே தானாக வந்து ஒட்டிவிடாது. இதை நினைவிலே கொள்ள வேண்டும். தைரியத்தை வரவழைக்க பெரிய உட்கார்ந்துட்டு பெரிய போதனையெல்லாம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. போதனை பண்ணலாம், வயசுக்கேற்ற விதையில பண்ணலாம். ஆனால் அது தேவை என்பதை, எத்தனையோ விளையாட்டு போட்டி நடத்துறோம்ல, ஒரு வினாடி வினாடி மாதிரி ஒரு போட்டியை நடத்தி அதுல தைரிய சம்பந்தப்பட்ட விஷயங்களை அவர்களை செய்ய வைப்பது தைரியம் தேவை என்றும், தைரியத்தை கற்றுக்கொள்ள அவர்களுடைய மனதில பதிய வைக்கலாம். சில உதாரணங்களை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். பொதுவான ஜெனரல் லா, பொதுவான சட்டம், தைரியம் பிள்ளைகள் அதை பற்றி ஒரு முயற்சி செய்யும் பொழுது நீ இதை தைரியமா செய்த என்று சொல்லி பாராட்டுங்கள். அந்த வார்த்தையை சொல்லுங்க, ஏன்னா அது பிள்ளைகளுக்கு வேணும்னு சொல்றோம். அப்ப நல்ல பிள்ளைன்னு பாராட்டுறதை விட நீ தைரியமா செஞ்சன்ற வார்த்தையை சொல்லி பாராட்ட வேண்டும். எந்த வயது பிள்ளையும் சிறிய முயற்சி செய்தாலும், சின்னதா தான் இருக்கும், உடனே அதை அடையாளம் கண்டு பொய்யா போலியா பிள்ளைகளை என்னைக்குமே பாராட்டாதீங்க. திட்டுற குற்றம் சொல்ற தாய் தகப்ப மேல கூட பிள்ளைங்க ஒரு குறிப்பிட்ட காலத்துல பாசமா இருப்பாங்க, நம்பிக்கை வைப்பாங்க. போலியா பாராட்டுகிற எந்த பெற்றாரின் மீதும் பிள்ளைகள் நம்பிக்கை வைக்காது. அதுக்காக எப்ப பார்த்தாலும் பிள்ளைகள்ட்ட கடிந்து கொண்டுகிட்டே இருங்கன்னு சொல்லலை நானு. கடிந்து கொள்றதுனால சில நேரம் பிள்ளைகள் தன் பெற்றாரிடத்துல வந்து தன் பிரச்சனைகளை சொல்லாம வெளியில போய் பேச ஆரம்பிப்பாங்க. அந்த வெளியில உதவி செய்யறவங்களுடைய புத்தி சரியில்லாமல் இருந்தால் நம்முடைய பிள்ளைகள் தவறாக பயன்படுத்தப்படுவார்கள். இதை நாம் மறந்து போய்விடக்கூடாது. பிள்ளைகளை பாராட்டுங்கள். ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன், இது ஒரு வேலை ரொம்ப எளிமையானதா இருக்கலாம். புதுசா ஒரு உணவு கொடுக்கறோம், அதை பிள்ளை ட்ரை பண்ணி சாப்பிடுச்சு, பாராட்டுங்க. புதுசா ட்ரெஸ் போட்டுட்டு வந்தவொடனே நீ அழகா இருக்க, நல்லா இருக்க அப்படின்னு சொல்றதை விட இந்த உடை உனக்கு நல்லா இருக்கு, அதை நீ முயற்சி பண்ணதுக்காக உன்னை பாராட்டுறேன்னு சொல்லலாம். பிள்ளைங்க புதுசா ஏதோ ஒன்னு யோசிச்சுட்டு வந்து நம்மகிட்ட பேசுறாங்க, இதெல்லாம் பேசாத அப்படின்னு சொல்லி வாய அடைக்காதீங்க. அது பயனுள்ளதா இருந்தா பரவாயில்லையே, நல்ல யோசிச்சிருக்கே என்று சொல்லி அவர்களை அந்த தைரியத்தை இது பண்ணுங்க. பள்ளிக்கூடத்துக்கு புதுசா போன பிள்ளை இந்த ஒரு மாசம் முழுச்சு நீ ஒழுங்கா போயிட்ட அப்படின்னு அடுத்த மாசம் கிளாஸுக்கு போறப்ப உன் முயற்சியை தொடரு, தைரியத்தை தொடர் என்று அவர்களை பாராட்டலாம். வீட்டிலேயோ படிப்பிலையோ எதை புதுசா முயற்சி பண்ணாலும் அதை பாராட்டுங்க. ஒரு டம்ளர்ல கையை உள்ள விட்டு தண்ணி தூக்கி போனாலும் குழந்தை கொடுத்துருக்கோம், முதல்ல தண்ணி கொடுத்ததுக்காக பாராட்டுவோம். ரெண்டாவது என்ன செய்யலாம்னா விரல அதுக்குள்ள போடாத அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம். அப்படி இல்லாம அதை கொண்டாந்து கொடுத்துருச்சு அப்படின்னா அதை சொல்லி பாராட்டுவோம். ஏனென்றால் ஒரு முடிவெடுத்து செயல்படுத்த பிள்ளைகள் பயிற்சி செய்வதை நாம் கவனிக்கிறோம் என்பதை அவர்களுக்கு சொல்லுவது அவர்களுக்கு தைரியத்தை கொடுக்கும். ஆனாலும் திரும்பி திரும்பி நான் அடிக்கடி சொல்றேன், பிள்ளைகளுக்கு பொய்யையும் போலித்தனத்தையும் அடையாளம் காட்ட வேண்டவே வேண்டாம். இல்லாததை பெரிதுபடுத்துற பழக்கம் நம்ம பிள்ளைக்கு நாமளே குழி வெட்டி, நாம வச்சிருக்க மண்ணை நாமளே பிள்ளைகள் மேல தள்ளி விடுவதற்கு வேலை செய்கிறோம் என்று அர்த்தம். அது சின்ன பிள்ளையா இருந்தாலும் சரி, பெரிய பிள்ளையாக இருந்தாலும் சரி, கடன்பட்டு எதையுமே சாதிக்கலாம் என்ற மாய தோற்றத்தை பிள்ளைகளுக்கு நீங்கள் அடையாளம் காட்ட வேண்டாம். உள்ளதை கொண்டு வாழ்வதற்காக வாழ்க்கையில சந்திக்கிற போராட்டங்கள் இழப்புகளை சந்திக்க மனோநிலை வருவதற்கு உண்டாக்குகிறோமே, அதற்கு பெயர் தான் தைரியம். வேத வசனம் கூட இப்படி சொல்லுகிறது, உள்ளதை உள்ளதென்றும் இல்லாததை இல்லாததென்றும் சொல்லுங்கள், அதற்கு மிஞ்சினது எல்லாம் குற்றமாக பாவமாக இருக்கிறது என்று வேத வசனம் சொல்லுகிறது. குறிப்பா மாரல் விஷயத்துல, கற்பு விஷயத்துல, ஒழுக்க நெறி விஷயங்களில பிள்ளைகளை தைரியமாய் இருக்க சொல்லிக் கொடுங்கள். ஏன்னா ஒழுக்க ரீதியில நல்லா வாழ்ந்தா பாக்குற பார்வை, பேசுற பேச்சு, நடக்கிற நட, இருக்கிற இடம், பழகிற நட்பு, இவைகளில் ஒழுக்கம் மையமாய் வைத்து இருக்கவும் அதற்காக சில இழப்புகளை சந்திப்பார்கள் அல்லவா, அது நஷ்டம் அல்ல, உன் தைரியத்தினுடைய ஒரு லட்சணம் என்பதை பிள்ளைகளுக்கு நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். எபிரேயர் 10:35, ஆகையால் மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டுவிடாதிருங்கள். 2 தீமோத்தேயு 2:22, அன்றியும் பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு நீ விலகியோடி சுத்த இருதயத்தோடே கர்த்தரை தொழுது கொள்கிறவுடனே நீதியையும் விசுவாசத்தையும் அன்பையும் சமாதானத்தையும் அடையும்படி நாடு. தொடர்ந்து கவனிக்கலாம்,
பிள்ளைகளுக்கு சொந்த உதாரணத்தை போதியுங்கள். இதுதாங்க ரொம்ப வாழ்வின் தரம். தகப்பனே நீ முன்மாதிரியாக இரு, தாயே நீ முன்மாதிரியாக இரு, அண்ணனே அக்காவே, தம்பியே தங்கையே நீ முன்மாதிரியாக இரு, சபையில வயசுல மூத்தவங்க முன்மாதிரியாக இருங்கள். இது ரொம்ப முக்கியம். ஒரு சபை நல்ல நிலை இல்லாமல் வீணாகிறது என்றால், அது தேவ விருப்பப்படி வளரவில்லை என்றால், வெளியே உள்ள யாரும் அல்ல, அந்த சபைக்குள்ளே இருக்கிற வயதிலே முதியவர்கள் தங்கள் முதிர்ச்சிக்குரிய அடையாளத்தை தைரியமாய் காட்டாமல் தங்கள் பலவீனங்களினாலே இப்படி நடந்து விட்டோம் என்று செய்கிற செயல்களே இன்று சபையை அரித்து கொண்டிருக்கிறது, அழித்து கொண்டிருக்கிறது. சபையை மாத்திரமல்ல, சமுதாயத்தையும் குடும்பத்தையும் அழிக்கிறது என்பதை மறந்து போய்விடக்கூடாது. சரி, இங்கே பெற்றாரிடத்துல பேசுகிறேன். பெற்றாரு தாங்க முன் மாதிரியா வாழ்ந்து காட்டணும், இதை மறந்து போய்விட வேண்டாம். நேரம் கிடைச்சா உபாம புஸ்தகம் 6 அதிகாரத்தை வீட்டுல உட்கார்ந்து 6 வசனத்தை படிச்சு பாருங்க. நீ நடக்கும் போதும் படுக்கும் போதும் விழித்திருக்கும் போதும் வழியிலே செல்லும் பொழுதும் உன் போகையிலும் வருகையிலும் உன் பிள்ளைக்கு இதை சொல்லிக் கொடுன்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பெற்றார் கூடையே போய் பிள்ளைகளுக்கு வாழ்ந்து காட்டணும் அப்படின்றத வேத புஸ்தகம் சொல்லுகிறது. பரலோகத்தில் இருக்கிற கடவுளால மனுஷனுடைய பாவத்தை ஒரே வார்த்தையில நான் மன்னிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருக்கும் பாவ மன்னிப்பு கொடுப்பது ரொம்ப சுலபம். ஏன் அது சொல்லபோன்னா, இயேசு சொன்னார் ஞாபகம் இருக்கா, அந்த திமிர்வாதக்காரனை பார்த்து, நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நீ நட, அதுக்கு முன்னாடி உன் பாவம் எல்லாம் மன்னிக்கப்பட்டுச்சுன்னு சொன்னார். பாவம் மன்னிக்கப்பட்ட எந்திரிச்சு போயிட்டான்ல, அந்த விபச்சாரத்துல கையும் கழுவமா பிடிப்பட்ட பெண்ணுகிட்ட இயேசு சொன்னார்ல, போ இனிமேல் பாவம் செய்யாதன்னு சொன்னார்ல. அப்ப பாவம் மன்னிச்சிருச்சுன்னு சொல்றதுக்கு தேவனுக்கு ஒன்னும் கஷ்டம் இல்லை. ஆனால் பாவ மன்னிப்புக்காக தேவன் நம் மீது வைத்த அன்பு எப்படிப்பட்டதுன்னு நாம புரிஞ்சுக்க, இயேசு இந்த பூமிக்கு அனுப்பி பாடுபட வைத்து முன்மாதிரியை காட்டினார் அல்லவா, அவர் உங்களுக்கு முன்மாதிரியாகி அடிச்சுவடை வைத்து போனார்னு வசனம் சொல்லுது. அப்ப பெற்றார் தான் பிள்ளைகளுக்கு முன்மாதிரியை காட்டணும். என் பிள்ளை தோத்து போச்சுன்னா அதுக்கு நான் தான் காரணம், என் பிள்ளை ஜெயிச்சிச்சுன்னா நானும் நிறைய பேரும் காரணம். இதுதான் நம்ம எல்லாருடைய மனசிலும் இருக்க வேண்டிய அடிப்படை எண்ணமாக இருக்கிறது. பெற்றாரே தைரியத்தை காட்டுங்கள், பிள்ளைகளுக்கு போதியுங்கள் என்று சொன்னதை இயேசு கிறிஸ்துவினுடைய உதாரணத்தின் மூலமாக சொல்லுகிறேன். மரண பரியந்தம் தம்மைத்தாமே பிதாவுக்கு கீழ்ப்படிந்தவராகி அவர் அதை வெளிப்படுத்தினார் என்று சொல்லப்பட்டிருக்கு. கீழ்ப்படிதல்னா என்னன்னு, அம்மா காமி, அப்பா காமிங்க, நான் பேசுவது உங்களுக்கு புரிகிறதா? அப்பா வீட்டுக்கு தலைவர், இறுதி முடிவு அப்பா தான் எடுக்கணும். அம்மா எடுக்கிறது வேத வசனத்தின்படி சரியல்ல, அப்பா தான் எடுக்கணும். இந்த அப்பாவும் சுயமா எடுக்க கூடாது. வசனம் சொல்லுது, ஆண்டவர் சொல்றார், கிறிஸ்துவே எங்கள் வீட்டின் தலைவர்னு எல்லாரும் ஒத்துக்கிறோம் இல்லையா. அப்ப இயேசு சொன்னபடி என் வீடு நடக்குதான் நான் முடிவெடுக்கிறேன், நான் இயேசுக்கு கீழ்ப்படுகிறேன் அப்படின்னு ஒரு அப்பா காமிச்சா, நான் என் கணவருக்கு கீழ்ப்படுகிறேன், கணவருக்கு அல்ல கிறிஸ்து சொன்னதுனால பைபிள் சொல்றதுனால என் கணவருக்கு கீழ்ப்படுகிறேனோ அம்மா காமிச்சா, பிள்ளைகள் ஆட்டோமேட்டிக்கா தேவனுக்கும் கீழ்ப்படிவாங்க, பெற்றாருக்கும் கீழ்ப்படிவாங்க. அம்மாவுக்கு சாத்தியமான அப்பாவுக்கு கீழ்ப்படுகிறாங்க, அப்பாவுக்கு சூழ்நிலை அமைஞ்ச தேவனுக்கு சபைக்கும் கீழ்ப்படுகிறாரு. அப்ப கீழ்ப்படிதல் என்ற அந்த முன்மாதிரியை கிறிஸ்துவை போல ஒரு பெற்றார் பிள்ளைகளுக்கு காட்டி தைரியத்தை வரவழைக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஏதாவது சவால் நிறைந்த காரியங்களை செய்ய வேண்டியது இருந்தால் அதை அந்த பிள்ளைகளோட நீங்களும் சேர்ந்து கூட நின்று இதை செய்ய அவர்களுக்கு துணை நிற்கிறோம் என்று தைரியம் வரும் வரைக்கும் பிள்ளைகளுக்கு துணை நிற்போமாக. சைக்கிள் ஓட்ட போறப்ப பின்னாடியே பிடிச்சிட்டு ஓடுறோம் இல்லையா, அப்ப பிள்ளைக்கு தைரியம் வர வரைக்கும் கூட இருக்கிறோம்ல, அது ஏன் சைக்கிள்ன்ற ஒன்றோட நிறுத்திடுறோம்? சில பெற்றார் இப்படி செய்வாங்க, இந்த ஸ்கூல்ல இருந்து அசைன்மெண்ட் ஏதாவது கொடுப்பாங்க, செஞ்சுட்டு வாங்கன்னு சொல்லி, பிள்ளைய நீ பாடத்தெல்லாம் எழுது, அம்மாவே செஞ்சிடறேன் அப்பாவே செஞ்சிடறேன்னு வாங்க. அது தவறு. பிள்ளைகள் சவால்களை சந்திக்க அவர்களுக்கு பயிற்சி கொடுங்க, கூட இருந்து உதவி செய்ய வேண்டியவர்களாக இருக்கிறோம். தைரியத்திற்கும் அகந்தைக்கும் வித்தியாசம் உள்ளதுன்றத அடையாளப்படுத்துவோம். அகம்பாவத்திற்கும் தைரியத்திற்கும் வேறுபாடு இருக்கிறது என்பதை நாம் காட்ட வேண்டும். தைரிய குறைவிற்கும் ஷை வெட்கப்படுவதற்கும் வேறுபாடு உண்டு என்பதை பிள்ளைகளுக்கு காட்டுவோம். அப்பதான் தைரியம்னா என்னன்னு அவர்களுக்கு புரியும்.
இயேசு தன் சீஷருடைய கால்களை கழுவினார். இது தைரியம், தைரியமா ஒரு தலைவனாயிருந்தும் படைத்தவராயிருந்தும் மனுஷனுடைய காலை கழுவுனதுல தாழ்மையை வெளிப்படுத்த அவருக்கு ஒரு தைரியம் இருந்துச்சு. ஒரு காலத்துல நம்முடைய தேசத்துல நம்முடைய தலைவர்கள் எளிமையும் சாதாரணமாய் இருக்க அவர்களுக்கு தைரியம் இருந்துச்சு. இப்பெல்லாம் தலைவர்களுக்கு பெருமையா வாழ்றதே, அவர்களுடைய அகங்காரத்தை வெளிப்படுத்துவதே அவர்களுடைய அடையாளமாக மாற்றதுனால, தலைவன் எவ்வளியோ தொண்டனும் அவ்வளின்றதுனால எல்லாருமே நாலு பேர் தன்னைய பந்தாவா காத்துற மாதிரி இருக்கணும்ன்ற அந்த நிலையை நோக்கி ஓடுகிறார்கள். எல்லாரும் ராஜா ஆயிடுறாங்க. இப்ப அப்ப யாரு மக்கள், யாரு சேவக, யாரு தொண்டன்? ஆனால் ஒரு காலத்துல நம்முடைய தலைவர்கள் தொண்டர்களாக இருந்தார்கள், மக்கள் அரசர்களாக இருந்தார்கள். ஆனால் இன்று நம்மை ஆள்கிறவன் அகம்பாவ நிறைந்த தலைவர்களாக மாறுகிறார்கள். மக்கள் எல்லாரும் மிகவும் அடிபட்ட அடிமைகளாக இருக்கிறார்கள். ஆனால் இயேசுவோ ஒரு வித்தியாசமானவராய் இருந்தார். சோ தாழ்மையாய் இருக்க ஒரு தைரியம் அவசியமானதாய் இருக்கிறது. பிரியமானவர்களே, ஒரு தப்பு அது நமக்கு தெரிஞ்சிருச்சு. சாதாரண பாஷையில சொன்னா நம்ம மனசாட்சிக்கு தெரிஞ்சிருச்சு, நாம கற்றுக்கொண்ட வசனத்தின்படி தெரிஞ்சிருச்சு. நம்ம அப்பாவோ நம்ம அம்மாவோ இல்ல நம்ம நண்பர்களோ திருப்பி திருப்பி நம்ம மேல ஒரு குறை சொல்றாங்க. அது இல்லைன்னு எதிர்த்து போராடுறதுக்கு பேரு அகம்பாவம். அது இருக்கா இல்லையான்னு தாழ்மையோட வசனத்தின்படி நம்மளை செக் பண்ணி அதை மாட்டேன், நான் செஞ்சது தப்புதான்னு யாராட்டையாவது நம்மகிட்ட குற்றம் சொன்னவங்ககிட்ட சொல்லிட்டு நான் இனிமேல் அப்படி இருக்க மாட்டேன் என்று நம்மை தாழ்மைப்படுத்துகிறோம் பார்த்தீங்களா, அதற்கு பெயர் தான் தைரியம். இல்லைன்னு மூடி மறைக்கிறது அகம்பாவம், இருக்குன்னு ஒத்துக்கிட்டு மாறுறது தாழ்மையின் தைரியமாக இருக்கிறது. நண்பர் இல்லாத பிள்ளைகளுக்கு, சின்ன பிள்ளைங்க நண்பர் இல்லாம இருக்கிறாங்க, ஸ்கூல்ல இவன் அடிச்சிட்டான் அவன் அடிச்சிட்டான், இப்படி பிரச்சனை அப்படி பிரச்சனை, மிஸ் திட்டாங்கன்னு வந்து சொல்றப்பெல்லாம் அவங்க எல்லாம் உனக்கு வேணும், அவங்க உன் நன்மைக்கு செய்யறாங்க, அவங்க சொல்றதை ஏத்துக்கன்னு சொல்லி கொடுத்து அதுக்கு பேரு தான் தைரியம் என்று பிள்ளைகளுக்கு நாம் சொல்லி கொடுக்க வேண்டும். பயம்ன்றது பொதுவா எல்லாருக்கும் இருக்குங்க. ஒரு உதாரணத்தை சொல்லுகிறேன். ஒரு குழந்தை நல்லா நீச்சல் அடிக்கும், சாதாரணமாக நீச்சல் அடிச்சுக்கிட்டே இருந்துச்சு. பெரியவங்களாம் கொஞ்சம் உயரமான இடத்துல இருந்து குதிக்கிறாங்கன்னு பார்த்துருச்சு. அப்போ அதுக்கும் ஆசை, நானும் மேலே போய் குதிக்கணும், படையெல்லாம் ஏறி மேலே போய் இந்த குதிக்கிற பலகையில் நிற்கிறப்ப அங்கேருந்து கீழே பள்ளத்தை பார்த்த ஒன்று ஐயோ அடிபட்டுன்னு பயந்துட்டு பின்னாடி வந்துச்சு. அப்போ பின்னாடி வந்த குழந்தைக்கு ஒரு காரியம் தெரியுது, தன்னை தாண்டி இன்னொரு பெரியவங்க போய் குதிக்க போகிறாங்க. அவங்க குதிக்க போறதுக்கு முன்னாடி நின்று அப்படி மூச்சை இழுத்து விட்டுட்டு போய் தைரியமா குதிச்சாங்க. உடனே இந்த குழந்தை என்ன கத்துக்குச்சுன்னா, ஓஹோ உயரத்தை பத்தி நாம நினைக்காம போய் குதிக்கணும்னா மூச்சை நல்லா இழுத்து விட்டுட்டு நம்மளும் போகணும்னு அதே மாதிரி செஞ்சிச்சு. அங்கிருந்து குதிச்ச உடனே அதுக்கு நீச்சல் மேல விருப்பம், செஞ்சதுனால சந்தோஷம். ஆம், தைரியம் என்பது சரியானதை கத்துக்கணும், அறிவை வளர்த்துக்கணும். சத்தியம்னா என்ன, உண்மைன்னா என்ன, சரினா என்ன, ஒழுக்கம்னா என்ன, கற்புனா என்ன அப்படின்ற அறிவுல வளர வளர அதை செய்வதற்கு அதற்கு துணிவு வரும். துணிவு வர தள்ளாடும் பொழுது தன் உணர்ச்சிகளை சரிப்படுத்தி கொள்ளும், அறிவுக்கு ஏத்த மாதிரி தன் உணர்ச்சிகளை சரிப்படுத்தி கொள்ளும். அவர்களால் நிச்சயமாக தைரியம் உள்ளவர்களாய் வாழ முடியும். இரண்டாம் அதிகாரம் எட்டாம் வசனம், அவர் மனுஷரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். ஆம், இயேசு சிலுவையை சுமப்பதற்கு முன்பாக கொஞ்சம் கஷ்டப்பட்டார். ஞாபகம் இருக்கா கச்சமணி தோட்டத்துல போய், ஆனாலும் என் சித்தம் அல்ல உம்முடைய சித்தமே அப்படின்னு தேவ திட்டத்தை தனக்கு நினைவுபடுத்தி தான் கற்றுக்கொண்டதை ஒப்பு கொடுத்ததை சந்திக்க தன்னை ஆயத்தப்படுத்தி செய்து முடித்தாரே, அதற்கு பெயர் தைரியம். நாமும் அப்படிப்பட்டவர்களாய் இருக்கவும் நம்முடைய குடும்பத்தையும் நம்முடைய பிள்ளைகளையும் நம்முடைய சபையையும் சமுதாயத்தையும் தைரியம் என்ன என்பதை வெளிப்படுத்த உன்னதத்தின் தேவன் நமக்கு உதவி செய்வாராக. இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கேள்விகளை எங்களிடத்தில் எழுத்துப்பூர்வமாகவோ அல்லது தொலைபேசியின் வாயிலாகவோ தொடர்பு கொண்டு கேட்கும்படி அன்புடனே கேட்டுக்கொள்கிறேன். ஜபம் செய். எங்களை நேசிக்கிற பரலோகத்தின் தூய பிதாவே,
வேதாகமம் காட்டுகிற தைரியத்தை எங்கள் பிள்ளைகளுக்கு நாங்கள் சொல்லிக் கொடுக்கவும், எங்கள் வாழ்க்கையிலே பயிற்சி செய்யவும், இந்த வருகின்ற விடுமுறை காலங்களில அல்லது எங்களுக்கு அடுத்து அமைகின்ற ஒரு நல்ல சூழ்நிலையில சிறுவருக்கு, சிறுவர் வகுப்பிலே, வாலிபர் வகுப்பிலே, அல்லது விடுமுறை வேதாகம பள்ளிகளிலே இவைகளை பற்றி பேசி நாங்கள் பயிற்சி செய்து சாத்தானை எதிர்க்கிற தைரியம் உள்ளவர்களாயிருந்து, பரலோகத்தை பெற்றுக்கொள்ள தைரியத்தை தொடர்ந்து கற்றுக்கொள்கிறவர்களாயிருந்து, வேத வசனத்தின் அறிவினாலே அதன்படியான தைரியம் உள்ளவர்களாய் வாழ எங்களை பலப்படுத்த வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பரலோகத்தின் தூய பிதாவே. பிரியமானவர்களே, இன்று நீங்கள் கேட்ட செய்திலிருந்து உங்களுக்கான எளிமையான கேள்வி இதுதான். 2 தீமோத்தேயு 2:22 பிள்ளைகளை நாம் எவைகளில் தைரியப்படுத்தி வளர்க்க வேண்டும்? கேள்வி மறுபடியும் சொல்கிறேன், குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். 2 தீமோத்தேயு 2:22 பிள்ளைகளை நாம் எவைகளில் தைரியப்படுத்தி வளர்க்க வேண்டும்? இக்கேள்விக்கான பதில தபால் மூலமாகவோ, தொலைபேசி வாயிலாகவோ, SMS மூலமாகவோ எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். எல்லாம் வல்ல தேவன் தாமே பிள்ளைகளை நடக்க வேண்டிய வழியில் நடத்த நமக்கு எல்லாவித ஞானத்தையும் பலத்தையும் தந்தருவாராக. அன்பு நேயர்களே, நீங்கள் மதுரையில் இருப்பவர்களானால் எங்களுடன் சபையில் சேர்ந்து ஆராதிக்க உங்களை அன்புடன் அழைக்கின்றோம். எங்களுடைய சபை ஆராதனை நேரங்கள் ஞாயிறு காலை 9:30 மாலை 6:30 மற்றும் வேத ஆராய்ச்சி புதன் மாலை 6:30 நடைபெறுகிறது. நடைபெறும் இடம் AGP ஹால், 45C-1 காரனேஷன் தெரு, அரசரடி, மதுரை 16. சபையில் கலந்து கொண்டு இறையாசி பெற்றுக் கொள்ள உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றோம். தொடர்புக்கு 9244214421 மற்றும் 9244314431. கிருபையுள்ள வார்த்தை தபால் பெட்டி எண் 15, அரசரடி, மதுரை 625-0106.